வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான ஜோதிட முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது மதியானம் ஒரு மணி நாற்பத்தேழு நிமிஷத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் ச சாரி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த ராகியது பயிற்சி இந்த கடகலக்கணம் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி பலன்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த கடகலக்கணத்தை பொறுத்தவரை கடகலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் கடகலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவும் வர்றது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யோகத்தை தரும் கடகலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ இந்த கடகலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்றாம் இடம் இந்த ராக கேது எந்த இடத்தெலாம் இயக்குறாருனா உங்களுக்கு மூணாம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்தையும் ஐந்தாம் இடம் என்ற அதிர்ஷ்டஸ்தானத்தையும் ஏழாம் இடம் என்ற நிவர்த்தி ஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடம் என்ற லாப வீட்டை இயக்கிறார் ஏற்கனவே கடகலக்கண அன்பர்களுக்கு நான் ரொம்ப ஒரு மோசமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது கடகலக்கண அன்பர்களுக்கு இப்போ நல்ல ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு நடைபெற போகிறது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடம் என்ற முயற்சி வீடு உங்கள் லக்கணப்படி மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் உப ஜெயஸ்தானம் அந்த வீட்டை ராகு இயக்குறார் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடம் என்ற அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடங்கிறது பஞ்சமஸ்தானம் ஏழாம் இடங்கிறது நிவர்த்தி ஸ்தானம் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானத்தை இயக்குறார் அப்போ இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு ப்ரொமோட் ஆகணும் ஒரு நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் மூணாம் இடங்கிறது முயற்சி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து அடையும் அதே மாதிரி உங்களுடைய சகோதரர் யாராவது ஒருத்தர் வெளிநாடு முயற்சி பண்ணுறாருன்னா அவருக்கு வெளிநாடு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் சகோதரர் யாருக்கா ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும் ஏன் உங்களுக்கே குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு மருத்துவமோ முயற்சியோ பண்ணால் கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும் அதே மாதிரி உங்களுக்கே திருமணம் நடக்கலை ரொம்ப இடம் முயற்சி பண்ணுறோம் நடக்கலை அப்படிங்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ மேரேஜ் ஆகும் அதே மாதிரி மூணுங்கிறது முயற்சி அஞ்சுங்கிறது காதல் காதல் இருக்கோம் கல்யாணத்தில் முடியுமா கண்டிப்பாக பதினொன்றாம் இடம் வெற்றி கண்டிப்பாக முடியும் அதே மாதிரி உங்கள் குழந்தை வெளிநாடு போகிறதுக்கு வேலைக்கு போ போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கிடைக்குமா கண்டிப்பாக குழந்தைக்கு வெளிநாட்டு முயற்சி கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதரருக்கு குழந்தை இல்லையா கண்டிப்பாக குழந்த உண்டாகும் அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலை ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆகிட்டீங்க இன்னும் பொண்ணை க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல ச நிறையா முயற்சி பண்ணுறோம் சம்மந்தி எப்போ வருவார் ஸோ சம்மந்தி வர்ற நேரம் இந்த கடகலக்க நண்பர்களுக்கு மூணுங்கிற முயற்சியும் மூணுங்கிற திறமையும் மூணுங்கிற தைரியமும் இப்போ வெளியே வரக்கூடிய நேரம் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க மூணு கலை கலை சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான காலம் அஞ்சாமிட அதிர்ஷ்டம் அதே மாதிரி அஞ்சுங்கிறது புத்தியை பயன்படுத்தி வருமானம் ஏற்றது ஏழுங்கிறது நிறைய புது புது வாடிக்கையாளர்களை சந்திக்கிறது அதே மாதிரி பதினொன்றுங்கிற லாபம் அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் சார்ந்து ஐடி செக்டார் கடகலக்க நண்பர்கள் ஐடி செக்டாரில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஏழுங்கிறது வெளிநாட்டு பிரயாணம் அவங்களுக்கு இந்த வெளிநாட்டு பிரயாணத்துக்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இது காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் கண்ணி மூணுங்கிறது முயற்சி லக்கணப்படி இது மூணு காலபுருஷனுக்கு இது ஆறு மூணுங்கிற முயற்சி ஆறுங்கிறது வேலை அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அஞ்சு இது லக்கணப்படி அஞ்சு காலபுருஷனுக்கு அது எட்டு அப்போ குழந்தை தடை இருக்கிறவங்களுக்கு ஆகி இப்போ குழந்தை உண்டாகும் அதே மாதிரி இது லக்கணப்படி ஏழு காலபுருஷனுக்கு படி பத்து ஏழுங்கிறது மனைவி பத்துங்கிறது உத்தியோகம் மனைவிக்கு உத்தியோகம் கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரி இது லக்கணப்படி பதினொன்று காலபுருஷன் படி ரெண்டாம் இடம் ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய நேரம் கடகலக்கண அன்பர்களுக்கு இந்த கடகலக்கண நண்பர்களுக்கு இந்த ராகு கேது சுப வீடுகளை இயக்குவதால் ரொம்ப ரொம்ப ஏற்றமான அற்புதமான காலம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக திருவினையாக்கும் இந்த முயற்சி செய்க உங்களுக்கான தொழிலுக்கான ஆதாயத்தை தேடுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு இதுவரை எனக்கு வருமானமே இல்லை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இந்த ராகு கேது அப்படியே லைஃப்பில் தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டுரும் பொதுவாக ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக நாலாம் இடத்துக்கு ஒரு லக்கணத்துக்கு நாளுக்கு வர்றாரு அப்போ ராகு என்ன செய்கிறாரு ஐயா நான் நாலாம் இடத்துக்கு வந்திருக்கேன் யாருக்கெல்லாம் வீடு இல்லை வீடு இல்லை வாங்கிக்க 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 இதாக ராகு இல்லாத ஒன்றை உருவாக்குபவர் ராகு ராகு மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது உண்மையிலேயே ஸோ அவர் மாதிரி ஒரு நீங்கள் நன்றி சொல்கிறதா இந்த ஒன்றரை ஆண்டு கால சுப பலனுக்கு நன்றி சொல்கிறதா இருந்தால் எனக்கு சொல்ல வேண்டாம் ஸ்ரீ ராகு பகவானுக்கும் ஸ்ரீ கேது பகவானுக்கும் சொல்லுங்கள் நல்ல காலம் உங்கள் வாசலை கதவை தட்டி காத்திருக்கிறது அனுபவியுங்கள் வாழ்க வளமுடன்